வாழ்வனைத்தும் யோகமே. வாழ்க்கையையும் யோகத்தையும் சரியான கண்ணோட்டத்துடன் காணும் பொழுது வாழ்வு முழுவதுமே நாம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் யோகமயமாகவே உள்ளது என்பதை அறிவோம். மனிதன் தனது உள்ளே ஆழ்ந்து கிடக்கும் சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்துவதன் மூலம் சுய சீர்திருத்தம் செய்து கொள்வதற்கான ஓர் ஒழுங்குபடுத்தப்பட்ட முயற்சிதான் யோகம் எனப்படுவது. தனி மனிதன் பிரபஞ்ச சக்தியுடன் அனைத்தும் கடந்த பரம்பொருளுடன் ஒன்றுவதற்கான முயற்சியையே யோகம் என்கிறோம். வாழ்வை அதன் புறத்தோற்றங்களுக்கு அப்பால் நோக்கும் பொழுது இந்த வாழ்க்கையே இயற்கை எண்ணை புரியும் யோகம்தான் என்பது தெரிகிறது. தனது செறிவுகளையெல்லாம் இடையறாது விரிவுபடுத்தி கொண்டே தனது முழுமையை அடைய, தனது தெய்வீக நிலையை மீண்டும் அடைய அவள் செய்யும் முயற்சிதான் இந்த மகத்தான யோகம். அவளுடைய சிந்தனையாளனாகிய மனிதனிடம் முதன் முதலாக இந்த பூமியில் அவள் ஓர் உத்தியை கையாண்டு கொண்டிருக்கிறாள். தனது மகத்தான முயற்சி விரைவாகவும் செறிவுடனும் ஈடேறும் பொருட்டு சுய உணர்வான ஒரு சாதனத்தையும் செயல்களை நடத்துவதற்கான திண்ணமான ஓர் ஏற்பாட்டையும் அவள் வகுத்துள்ளாள். அதுவே யோகம். ஒருவனுடைய பரிணாமத்தை ஒரே வாழ்வில் சில வருடங்களுக்குள் அல்லது சில மாதங்களுக்குள் நிகழ்த்தி விடுவதுதான் யோகம் என்று விவேகானந்தர் சொல்லுகிறார். இயற்கையின் அடி உணர்வில் யோகம் இடையறாது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதனின் உள்ளே அது போலவே யோகம் நடக்க வேண்டும். அவனுடைய இந்த உண்முக யோகம் புற வாழ்க்கையிலும் இணைந்து பரிணமிக்க வேண்டும். அப்போதுதான் யோகத்தின் இலக்கும் பயனும் அர்த்தமுள்ளதாகும். யோக மார்க்கமும் அதனால் பெற்ற சாதனையும் இவ்வாறு பயனுறும்போதுதான் வாழ்வனைத்தும் யோகம் என்று நாம் கூறுவது அர்த்தமுள்ளதாகும்.